ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 8870101027. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 9வது மாதமான மார்கழி மாதத்துடைய 12ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இந்த 2023 ஆண்டுடைய கடைசி வியாழக்கிழமை. அதே போல இந்த வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் பிரதம திதியானது வருது. இந்த பிரபஞ்சத்தில் பிரதம திதியில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்கு என்ன ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்மளுடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனையுமே நிறைவேறும். அது தவிர்த்து நாளைய வியாழக்கிழமை தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து செய்ய சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி அருளால் நிறைய பேருக்கு வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி உயர்வுகள் வந்து உண்டாகும். அதனால் நாளை நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு கூட செய்யலாம். ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெய்வம்தான். நாளைய இந்த பிரதம திதியில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதை தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பயனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய முக்கியமான ஒரு இடமானது மாறியிருக்கு. அதனால் சில சவாலான செய்களையும் கூட நாளை நாள் செய்யறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை மட்டும் நாளை நாள் இருந்ததுன்னா எந்த சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும். அதனால் தன்னம்பிக்கை நாளை நாள் ரொம்பவே உங்களுக்கு அவசியம். அதே போல் நாளை நாள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கிட்ட இருந்து நிறைய ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். அந்த சப்போர்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒத்துமையாக இருக்கிறதுக்கும் ஒரு கனெக்டும் உருவாகும். இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் இருக்கிறது உங்களுக்கு சாதகமாகவே நாளை நாள் இருக்கும். ஒரு விதமான புத்துணர்ச்சி உண்டாகும். அதாவது பாசிட்டிவ் வைப் நிறைய நாளை நாள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் நிறைய நாளை நாள் நீங்கள் முக்கியமான ஒரு இடங்களுக்கு செல்லணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சென்று வரலாம். அந்த மாதிரி இடமாற்ற நாளை நாள் உங்களுக்கு இருக்கிறது ஒரு வகையில் சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் இடமாற்ற நாளை நாள் ஏற்பட்டதுன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய சகோதரர்கள் வழியில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒற்றுமையானது ஏற்படும். அந்த ஒற்றுமை காரணமாக வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதே போல் எதிர்பார்த்த இடமாற்றம் கூட நாளை நாள் வேலையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளை நாள் முயற்சி பண்ணி பாருங்கள். டக்குன்னு உங்களுடைய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் கிடைச்சிடல, அது மாதிரி எதிர்பார்த்த இடமாற்றம் நாளை நாள் கிடைக்க சாதகமாக இருக்குது. வியாபாரத்தில் கிட சில சூட்சமங்களை அறிவீங்க. அந்த சூட்சமங்களுக்கு ஏற்ப நாளை நாள் செயல்படுவீங்க. அப்படி செயல்படும்போது நிறைய வெற்றிகளை வந்து நீங்கள் பார்த்திட முடியும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த பொறுப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அப்படி எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கேற்ப உத்தியோகத்தில் செயல்பட்டிங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். நாளை நாள் மனதளவில் புத்துணர்ச்சியும் இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும். நாளைய இந்த வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு உச்சமான நாள் என்று கூட சொல்லலாம். நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது. நாளைய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசையும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெள்ளை நிறம், அதிர்ஷ்டையின் நாளை நாள் 7, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு. வெள்ளை நிறம் ஆடை அணிந்து தென்மேற்கு நோக்கி உங்கள் பயணம் நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய வியாழக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ பார்த்ததை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க. இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மற்ற ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, மற்ற ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசி பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் அமையும். பணவரவு தாராளமாக இருக்கும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியானது நிலவும். மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு மகிழ்ச்சி நிறந்த நாள் என்று சொல்லலாம். அடுத்ததாக ரிஷப ராசி. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். உறவினர்களால் ஆதாயம் அடைவீங்க. சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மேம்படும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் வரவு மேம்படும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவு எடுக்கணும். தொழிலில் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். நாளை நாள் உங்களுக்கு பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம். அடுத்ததா மிதுன ராசி. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் அறிந்து அதற்கு தகுந்தாற் போல் செயல்படணும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். சமூக தொடர்பான கண்ணோட்டம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த இன்னல்கள் குறையும். மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை அறிந்து முடிவெடுக்கணும். நாளை நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கடகராசி. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்படுத்தி செயல்படணும். பணிபுரியக்கூடிய இடத்துல புதுவிதமான சூழ்நிலை உண்டாகும். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நிலுவையிலிருந்து வந்த பணிகள் செய்து முடிக்கணும். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். நாளை நாள் இன்ப நேர்ந்த நாள் என்று கூட சொல்லலாங்க. அடுத்ததா சிம்ம ராசி. எதிர்கால தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணம் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க. அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள்லாம் விலகி திருப்தி அடைகிற மாதிரி நாள் இருக்குங்க. அடுத்ததா கன்னிராசி. எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். உறவினர்கள் ஆதரவான சூழல் அமையும். பயணம் சார்ந்த வாய்ப்பு கிடைக்கும். வியாபார சிந்தனைகள் கொஞ்சம் மேம்படும். வர்த்தக சார்ந்த செயல்பாடுகளை சிந்தித்து முடிவெடுக்கணும். நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். மாணவர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்குங்க. அடுத்ததா துலா ராசி. தம்பதிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். நினைத்த பணிகள் கைகூடி வரும். புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும். ஆன்மீக பயணங்களில் அதிக ஆர்வம் உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளை திடீர் திருப்பம் உண்டாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஆதாயம் நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததா விருச்சிக ராசி. எதிலும் நேர்மையோடு செயல்படணும். மனை விற்பனையில் மந்தமான சூழல் ஏற்படும். வர்த்தகத்தில் கவனமாக இருக்கணும். நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும். மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்துவதை குறைத்துக்கொள்ளணும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகளால் பொறுப்பு மேம்படும். மொத்தத்தில் நாளை நாள் உங்களுக்கு தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததா மகர ராசி. குடும்பத்தில் மதிப்பு உங்களுக்கு அதிகமாகும். உயர் அதிகாரிகளோடு நட்பு மேம்படும். நெருக்கமானவர்களோடு சில பணிகளை மேற்கொள்வீங்க. வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க. கடன் பிரச்சனை குறையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும். திட்டமிட்ட காரியம் கைகூடும். மனதளவில் இருந்து வந்த சஞ்சலம் விலகும். வெற்றி நேர்ந்த நாள் என்றே உங்கள் ராசிக்கு சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசி. புதிய செயல் திட்டங்கள் அமைக்கணும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் ஆசைகள் அளவுக்கு அதிகமாக மேம்படக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாங்க. அடுத்ததாக மீன ராசி. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு உண்டாகும். ஆரோக்கிய தொடர்பான விரயம் ஏற்படும். சில விஷயங்களை போராடி மேற்கொள்ளும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் அடைவீங்க. உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும். உழைப்புக்கு நாளை நாள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைந்த நாளாக நாளை நாள் இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 ராசிகளுக்குமே இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ண இந்த தாள்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்கவுங்க ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பலனில் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.